சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. உங்களை இங்கிருந்து மீட்டுக் கொண்டு செல்வதற்காக சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் என நம் தமிழகத்தின் முப்பெரும் வேந்தர்களின் ஆசியோடு தங்கள் மகள் முத்துநகை சோழ தளபதி பார்த்திபன் மூலம் இந்த காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவன். என்ன, நம்ப முடியவில்லையா புலவரே? நீ சொல்வதெல்லாம் உண்மையா? நீ வேளிர்குடியை சேர்ந்தவன் இல்லையா? ஆமாம் ஐயா, நானும் வேளிர்குடியை சேர்ந்தவன் தான். இவர்கள் கூட்டத்தில் இருந்தவன் தான். ஆனால் இப்போது நான் திருந்திவிட்டேன். நல்லது எது கெட்டது எது என்றெல்லாம் முழுமையாக இப்போது நான் புரிந்து கொண்டேன். இதற்கு காரணம் என் தாய். புறக்கண்ணால் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த எனக்கு அகக்கண்களும் இருக்கின்றது, அதை திறந்து பார் என்று புரிய வைத்தவர் என் தாய்தான். இப்பொழுது சோழ நாட்டின் பற்று மிக்கவனாக நான் மாறிவிட்டேன். சோழ நாட்டிற்காக எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராகிவிட்டேன். இப்பொழுது கூட நான் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த காட்டிற்கு வந்திருக்கிறேன். வேளிர்களுக்கு எதிராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தால் என்னை கொன்று விடுவார்கள். ஆனால் எனக்கு சாவை பற்றி கவலை இல்லை. நாட்டிற்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாய் தென்னவா? உன்னை போன்ற தியாக மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும், வாழ்வீர்கள். உன்னை போய் தவறாக பேசிவிட்டேன். பரவாயில்லை புலவரே, நான் சரியான தருணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் முத்துநகை மற்றும் பார்த்திபன் துணையோடு உங்களை இங்கிருந்து பூம்புகாருக்கு அழைத்துச் சென்று விடுவேன். அதுவரை நான் வேளிர் குல வீரன், நீங்கள் எங்கள் பணைய கைதி. சரி, திடீரென்று யாராவது வந்தாலும் வந்து விடுவார்கள். நான் உங்களை பழையபடி கட்டி போட்டு விடுகிறேன். அமருங்கள். சரி, கையை கொடுங்கள். ரோமாபுரியை உலகமே கண்டு வியக்கும் பேரரசாக உயர்த்தியவர். முடிசூடிய மன்னராக இருந்தும் தன்னை முதல் குடிமகன் என்றே அழைக்க வேண்டும் என்பதில் உறுதி கொண்ட அகஸ்டஸ் பெருமகனார் செனட் சபைக்கு வருகிறார். மாண்புமிகு உறுப்பினர்களே, இன்று நம் ரோமாபுரியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். எந்த நாடு இந்த உலகிலேயே தொன்மை மிக்கதாக சொல்லப்படுகிறதோ, எந்த நாட்டு பொருள்கள் ரோமானியர்களை மட்டுமின்றி மேல் நாட்டார் கீழ் நாட்டார் அனைவரையும் கவர்ந்துள்ளனவோ, இந்த நாட்டினுடைய தாய்மொழி அதாவது தமிழ் மொழி இனிமை மிக்கதென்றும் பழமை வாய்ந்ததென்றும் பாராட்டப்படுகின்றதோ, அந்த நாட்டிலிருந்து வந்திருக்கும் தூதுவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர்களுடைய பாண்டிய நாடு செழிப்பு மிகுந்தது என்று சொல்வார்கள். அந்த செழிப்பு என்னும் பொருளை உணர்த்தத்தானோ என்னவோ இவருக்கு செழியன் என்றே பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இவர்தான் பாண்டிய நாட்டு தூதுவர் செழியன். நர்ஸ்னஸ் அவர்களே, பாண்டிய நாட்டு தூதுவர் இளைஞராக இருக்கிறாரே, அவர் தோற்றத்தை பார்க்கும் போது வீழமும் விவேகமும் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என தோன்றுகிறது. அத்தோடு கல்வியிலும் சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். இங்கு நம் மன்றத்தில் நாம் கேட்க போகும் கேள்விகளுக்கு அவர் எப்படி விடையளிக்கிறார் என்பதிலிருந்து அது தெரிந்துவிடும். செழியன் வயதில்
வடிவத்தில் இளைஞராக காணப்படுகிறாரே தவிர அறிவில், ஆராய்ச்சியில், பண்பில், பழக்கத்தில் முதிர்ச்சி அடைந்தவராக விளங்குகிறார். இவர் தன்னை பற்றி ஏதும் சொல்லிக் கொள்ளவில்லை என்றாலும் சிப்பியோ மூலம் அறிந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் தெய்வங்களுக்கு இணையாக வைத்து கொண்டாடும் மேன்மை தங்கிய ஜூலிய சீசரை போலவே இன்று கீழே நாடுகளிலே இணையற்ற மாமன்னராக திகழ்பவர் கரிகால் பெருவளத்தார் என்னும் சோழ பேரரசர் ஆவார். அவரை பகைவர்கள் சதி செய்து கொல்ல முயன்ற போது தக்க சமயத்தில் குறுக்கிட்டு அவருடைய உயிரை காப்பாற்றிய பெருமை படைத்தவர் இந்த செழியன். நமது ரோமபுரியின் தூதுவனாக நான் சிப்பியோவை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியதை பற்றி நீங்கள் யாவரும் முன்பே அறிவீர்கள். சிப்பியோ அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றியதோடு தான் வரும்போதே பாண்டிய நாட்டு தூதுவனாக செழியனையும் அழைத்து வந்திருக்கிறார். பாண்டிய தூதுவரின் வருகையால் ரோமாபுரி மகிழ்ச்சி அடைகிறது. இதன் மூலம் இரு நாடுகளிடையே வணிக தொடர்புகள், கலாச்சார உறவுகள் மேலும் வளர்ந்திடும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். நம்முடைய மக்களின் சார்பாக, அரசின் சார்பாக, செனட் சபையின் சார்பாக தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் இந்த இளம் தூதுவரை வருக வருக என வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். மாட்சிமை தங்கிய அகஸ்டஸ் பெருமகனார் அவர்களே, மாண்புமிக்க செனட் உறுப்பினர்களே, தங்கள் வரவேற்புக்கு என் நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய தலைவரின் அன்பார்ந்த பாராட்டு மழையிலே நனைந்து போன நான் என் நாவினை புரட்டி நான்கு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு இன்பத்தில் சிலிர்த்து நிற்கிறேன். திக்கெட்டும் புகழொடி வீசிடும் ரோமாபுரி பேரரசின் கீர்த்தியினையோ வீர வரலாற்றையோ நான் ஒன்றும் புதிதாக புகழ தேவையில்லை. எனினும் சிலவற்றையாவது குறிப்பிடாமல் போனால் என் கடமையிலிருந்து வழுவிய குறைக்கு நானாளாகிவிடுவேன். தங்கள் மாநகரிலே மலர்ந்துள்ள கட்டிடக்கலை என் மனதினை மிகவும் கவர்ந்தது. செங்கல்லாக இருந்த ரோம் நகரத்தையே சலவை கல்லாக மாற்றிய சிற்பியே அகஸ்டஸ் பெருமகனார்தான். இத்தகைய கட்டிட அமைப்பு திட்டங்களால் எத்தனையோ ஏழைகளை வாழ வைக்கிறார் தங்களுடைய தலைவர். இதற்குரிய புகழ் மகுடத்தினை வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் பொருத்தமாய் புனைந்து மகிழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து மக்களுக்கும் மக்களின் பிரதிநிதிகளாகிய உங்களுக்கும் அவர் தந்திடும் மதிப்பு என் இதயத்தை நெகிழச் செய்கிறது. மற்றவர்கள் தன்னை மாமன்னர் என்று அழைப்பதையே வெறுக்கும் அளவிற்கு அவர் அதிகார பற்று அற்றவராக, எவரும் நெருங்கக்கூடிய எளிமையானவராக, உண்மையான குடியரசுவாதியாக உயர்ந்து நிற்கிறார். எங்கள் நாட்டு மன்னவர்களும் குடிமக்களின் எண்ணப்படியேதான் முடிதறித்து கோலோச்சுகிறார்கள் என்றாலும் இந்த குடியரசு முறை என்பது எங்களுக்கு புதுமையான அரசியல் நெறிதான் என்பதை ஒப்புக்கொள்ள நான் வெட்கப்படவில்லை. ஆட்சித்துறையில் அரசு நிர்வாகத்தில் பிரின்செப்ஸ் அவர்கள் கொண்டு வந்துள்ள சீர்திருத்த திட்டங்கள் என் சிந்தனைக்கு விருந்தளிக்கின்றன. என் நெஞ்சத்தை கவர்ந்திட்ட மற்றொரு புதுமையை பற்றி நான் சொல்லியே தீர வேண்டும். காலத்தை கணக்கிட தங்கள் நாட்டவர் கண்டுபிடித்துள்ள கேலண்டர் நாள்காட்டி முறை என்னை வியக்க வைக்கிறது. இவை போன்று உங்கள் ரோமாபுரி பேரரசுக்கு பெருமை தரக்கூடியவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனினும் நேரம் கருதி இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். தங்கள் எல்லோருடைய நல்லெண்ணத்திற்கும் எங்கள் வேந்தர் பெருவழுதி பாண்டியர் சார்பிலும் தமிழக மக்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்திருக்கும் பாண்டி நாட்டு தூதுவரிடம் அவருடைய நாடு, மொழி, கலாச்சாரம் இவைகளை பற்றி எங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாமா?
தாராளமாக கேட்கலாமே. நீங்கள் எந்த ஐயப்பாட்டை எழுப்பினாலும் உடனுக்குடன் விளக்கம் தரும் ஆற்றல் படைத்தவர் தமிழக தூதுவர் என்பதை நான் அறிவேன். எதை பற்றி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள். அதற்கு முன் இவர் யார் என்பதை செழியனுக்கு அறிமுகம் செய்கிறேன். செழியா, இவர்தான் மேஸ்னஸ், நுட்பமான அரசியலறிஞர், சிறந்த கவிஞர். மேஸ்னஸ், தாங்கள் கேட்க விரும்பியதை கேளுங்கள். திராவிட இனத்தவராகிய நீங்கள் எப்போதுள்ள தமிழக பகுதிக்கு தெற்கில் இருந்துதான் வந்ததாக சொல்கிறார்களே? தெற்கே இருந்து வந்தோம் என்பது சரியல்ல. இப்போதைய தமிழகம் முன்னொரு காலத்தில் தெற்கே பறந்து கிடந்திட்ட லெமூரிய கண்டத்தின் ஒரு பகுதியாக இணைந்திருந்தது என்பதே வரலாற்று உண்மையாகும். அந்த கண்டத்தில் பாய்ந்திட்ட பக்ருளி ஆறு முதலாக ஓங்கி உயர்ந்து நின்ற குமரிமலை ஈராக எல்லாவற்றையுமே கடல் விழுங்கிவிட்டது. மலை கூட கடல் விழுங்க முடியுமா என்ன? சற்று பொருங்கோ பாண்டிய தூதுவரே. அகஸ்டஸ் பெருமகனாரின் அந்தரங்க காரியதரிசி பிரதான அமைச்சருமான இந்த வெயின்ஸ் இங்கு இருக்கும் போது பாண்டிய தூதுவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களாய் ஒன்று கேட்கிறேன். இமயமலாய் ஒரு காலத்தில் கடலுக்குள்ளே தானே இருந்தது? ஒரு பிரளயத்தின் போது அது மேலே எழ, அதன் விளைவாக இங்கிருந்த கிரேக்கம், ரோம் முதலானவையும் பாதிக்கப்பட்டனவே. அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அதை எப்படி மறக்க முடியும்? அது நாம் அனைவரும் அறிந்த வரலாற்று உண்மை அல்லவா? அதே போல்தான் குமரிமலையும் கடல் விழுங்கி இருக்கிறது. கடல் மலையாவதும் மலை கடலாவதும் இயற்கை கொந்தளிப்பின் விளைவுதானே. இதில் வியப்படைய என்ன இருக்கிறது? இந்த நேரத்தில் நான் இன்னொரு பெரு உண்மையை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இமயமலையும் கங்கை யாரும் கடல் பகுதியாக இருந்த காலத்தில் சிந்து நதி பாயும் நிலப்பரப்பிலே எங்கள் முன்னோர்களான திராவிட இனத்தவர்களே சிறப்போடு வாழ்ந்திருக்கார்கள். அவர்களுடைய நாகரிகமே நாளடைவில் அங்கும் இங்குமாக பரவி பாபிலோனிய நாகரிகமாக, போனிஷிய நாகரிகமாக, கிரேக்க நாகரிகமாக, எகிப்திய நாகரிகமாக பல வடிவங்கள் எடுத்து பரவியதாக சில வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆமாம் ஆமாம், நான் கூட ஒரு கிரேக்க அறிஞர் அப்படி சொன்னதை கேட்டிருக்கிறேன். இப்போது தமிழகத்தில் உள்ள திராவிடர்களுக்கும் வெந்தய மலைக்கு அப்பால் வடக்கே உள்ளவர்களுக்கும் இடையில் உறவு முறைகள் உண்டா? அறவே இல்லை. இடையில் எழுந்த மலைகளே எங்களுக்கும் அவர்களுக்கும் பெரும் தடுப்பு சுவர்களாக ஆகிவிட்டன. நெடுங்காலத்திற்கு முன்பு அங்கேயே தங்கியிருக்க நேர்ந்த திராவிடர்கள் வேண்டுமானால் அங்கே புதிதாக வந்த இனத்தவரோடு கலந்து அவர்களாகவே மாறியிருக்கலாம். ஆனால் வடக்கே எத்தகைய சமூக மாறுதல்கள் ஏற்பட்ட போதிலும் தென்பகுதியில் வாழ்கின்ற திராவிடர்களான நாங்கள் அத்தகைய மாற்றுதல்கள் எதற்கும் இலக்காகாமல் தனித்துதான் வாழ்ந்து வருகிறோம். இப்போது வடக்கில் மட்டுமுள்ள பிற இனத்தவர் பிற்காலத்தில் தெற்கேயும் வரலாம் அல்லவா? அதை பற்றி நான் எப்படி இப்போதே ஆருடம் கூற முடியும்? உங்கள் நாட்டினருக்கே ஆருடம் பற்றி கூட தெரியுமா? நன்றாக தெரியும். ஆனால் விண்ணறிவினை அடிப்படையாக கொண்ட ஆருடம், சோதிடம் போன்றவற்றை விஞ்ஞான கண்ணோட்டத்துடன் அணுகி வளர்த்திடாமல் வேறெங்கோ திசை திருப்பி கொண்டு போய் விட்டதால் பலருக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த கலைகளில் ஈடுபாடு கொண்ட வல்லுநர்களாக விளங்கும் பலர் எங்கள் நாட்டில் இன்னமும் இருக்கிறார்கள். ஏன், எல்லா துறைகளை பற்றிய நுண்ணறிவும் எங்கள் நாட்டவருக்கு உண்டு. அதனால்தான் தமிழில் மருத்துவ நூல், ஆருட நூல், நீதி நூல், இலக்கண நூல், இலக்கிய நூல் என பலதரப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. மூன்று என்ற எண்ணிக்கைக்கும் உங்கள் நாட்டிற்கும் மிகுந்த தொடர்புண்டு என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? முக்காலும் உண்மை. எப்படி? எங்கள் தமிழகத்தின் மாமன்னர்கள் சேரர், சோழர், பாண்டியர் என மூவர் ஆவார்கள். அவர்கள் ஏந்திய கொடிகளும் வில், புலி, கயல் என முக்கொடிகளாகும். நாங்கள் உண்ணும் உணவிலே விரும்பி சுவைத்திடும் கனிகளும் மா, பலா, வாழை என முக்கணிகளாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் தமிழ் மொழியே இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என முத்தமிழாகும். அந்த தமிழை போற்றி வளர்க்க நாங்கள் கண்ட சங்கங்களும் முச்சங்கங்களாகும். தமிழின் மெய்யெழுத்தில் உள்ள இனங்களும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூன்று இனங்களாகும்.
அதில் கசட தபர என்ற வல்லினத்தில் தா எடுத்து, ஞெங்கென நமன என்ற மெல்லினத்தில் மாவழி மீ எடுத்து, எரள வழல என்ற இடையினத்தில் ராவழி இல் எடுத்து, தமிழ் 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 என வழங்கப்படுகிறது. நான் வான்பத்தில் ஈடுபாடு கொண்டவன். அதை பற்றி உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாய் கேட்கலாம். உங்கள் நாட்டினுடைய முத்து பொன்னை விட உயர்ந்ததா? நிச்சயமாக உயர்ந்ததுதான். அதிலே ஐயப்பாடு எதற்கு? மண்ணிலே கிடைப்பது பொன், ஆனால் முத்து கடலிலே வாழும் சிப்பி ஒரு துளி மழை நீரை வாங்கி பாதுகாத்து முத்தாக மாற்றி தருகிறதல்லவா? அதனால் அது உயர்ந்ததுதானே? எங்களுடைய ஒரே ஒரு முத்துக்கு அதை போல மூன்று மடங்கு எடை உள்ள பொன்னை வைத்தாலும் அதற்கு ஈடாகுமா? பாண்டிய தூதுவரே, அந்த முத்துக்கள் மட்டுமல்ல, உங்கள் வாக்கிலிருந்து வரும் முத்து முத்தான வார்த்தைகள் கூட மிகவும் உயர்ந்ததுதான். இன்று உங்கள் மூலம் தமிழின் பெருமை, தமிழகத்தின் பெருமை, தமிழ் நூல்களின் பெருமை, மகத்துவம் அனைத்தையும் அறிந்தோம். பெருவழுதி பாண்டியர் தகுதியுள்ள ஒருவரைத்தான் எங்கள் ரோமாபுரிக்கு தூதுவராக அனுப்பியிருக்கிறார். அதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழக ரோமாபுரி நட்புறவு. பாண்டிய நாட்டு தூதராக இங்கிருந்து சென்ற செழியன் ரோமாபுரி நாட்டை சென்றடைந்து விட்டான் என்ற செய்தியை நான் அறிந்தேன் மன்னவா. இந்த விஷயத்தின் மூலம் பாண்டிய நாட்டிற்கும் ரோமாபுரி நாட்டிற்கும் இடையே மிக சிறந்ததொரு நல்லுறவு ஏற்பட்டுவிடும். இப்பொழுது பாண்டிய நாட்டிற்கும் ரோமாபுரி நாட்டிற்கும் இடையே உருவான நல்லுறவு நாளடைவில் சேர சோழ நாடுகளுக்கும் பரவி விரைவில் ரோமாபுரியர்களின் உறவு தமிழகம் முழுவதும் வியாபித்துவிடும். உண்மைதான் சேரமன்னரே. செழியன் இப்போது ரோமாபுரி நாட்டிற்கு சென்றிருப்பது அதனுடைய ஆரம்பம்தான். தமிழ்நாட்டிற்கும் ரோமாபுரி நாட்டிற்கும் இடையே ஏற்பட இருக்கும் நல்லுறவு எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் மிகவும் பலனுள்ளதாக அமையும். அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை மன்னவா. இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட போகும் நல்லுறவு வாணிபம், தொழில், கலாச்சாரம் என பரஸ்பரம் இரு நாடுகளுமே மேன்மை அடைவதற்கான வாய்ப்பாக அமையும். சேர மன்னரே, சோழ நாட்டிலிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? வேளிர்களிடமிருந்து புலவர் காரிக்கண்ணனாரை அவர்கள் மீட்டு விட்டார்களா? இன்னும் இல்லை மன்னவா. அவர்கள் எடுத்த முயற்சி எதுவுமே பலனளிக்கவில்லை. இன்னமும் கூட அவரை அந்த வேளிர்கள் எங்கு கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம். ஆனால் அவரை விரைவில் மீட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கிருக்கிறது. புலவர் காரிக்கண்ணனார் மீது சோழ மாமன்னர் கரிகாலர் அபரிமிதமான பாசம் வைத்திருப்பவர். அதனால் எந்த வழியிலாவது சோழ மன்னர் புலவரை மீட்டு கொண்டு வந்து விடுவார். தற்போது முத்து நகையும் உடன் இருப்பது சோழ மன்னருக்கு மிகப்பெரிய பலம். உண்மைதான் சேர மன்னரே, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. புலவர் காரிக்கண்ணனார் விரைவில் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். மன்னவா, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? பாண்டிய நாட்டு தூதராக செழியன் ரோமாபுரி நாட்டிற்கு சென்றிருப்பதால் செழியன் ஏற்றுக்கொண்டிருந்த முதன்மை தளபதி பொறுப்பை தாங்கள் மணிமாறனிடம் ஒப்படைத்தீர்கள் அல்லவா? ஆமாம். அந்த முதன்மை தளபதி பொறுப்பு தன்னிடம் வந்ததிலிருந்து மணிமாறன் முற்றிலுமாக மாறிவிட்டான். நிச்சயமாக செழியன் அங்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்கிறான் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. இது போன்ற மாற்று தடுக்கும் பொழுது நாம் சொன்னது கையை பிடித்து முடியை பிடித்து இழுத்து தாக்குவதுதான்.